வணக்கம். நம்ம சேனலில் இருந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் முடிஞ்ச உடனே பார்ப்போம். செக் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ள காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சிபிஆர் அனாலிசிஸோடலாம் வச்சு செக் பண்ணுவோம். வாங்க இன்னையோட அனாலிசிஸ்க்கு வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு முக்கியமான ரேஞ்சஸ் வந்து இருந்துச்சு, அப்பர் விக்கு லோயர் விக்கு. அப்பர் விக் வந்து 19,726, லோயர் விக்கு 19,333. இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். அந்த ரேஞ்சை எந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வந்து ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து கேப் அப்பில் 3 கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், இன்றைக்கி எக்ஸாக்டாக நடுவில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ கீழே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம், அல்லது அதை பிரேக் பண்ணலாம், அல்லது டைரெக்டாக இங்கே போய் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ பேசிக்காக இந்த ரேஞ்சஸில் இருக்கிற வரைக்கும் சரியான ட்ரெண்ட் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. இது எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம்தான் இருக்க வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது அப்படியே 1 ஹவரில் செக் பண்ணுவோம். 1 ஹவர்லேயும் ரேஞ்சு தான் பாருங்கள், 19,588, 19,480, இந்த ரெண்டு ரேஞ்ச் இருக்குது. கீழே இந்த சப்போர்ட் லெவலுக்கும் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணுதுன்னா அடுத்த ஒரு டெஸ்டிங் டார்கெட் லெவல் வந்து 19,333. இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா இதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும். இதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்த இதை டெஸ்ட் பண்ணும். இதையும் பிரேக் அவுட் ஆனால் அடுத்து மேலே, இல்லை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா கீழே வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ 1 ஹவர்லேயும் வந்து பாருங்கள், அதாவது இந்த ஹை லோ அந்த ரேஞ்சை பொறுத்தா வந்து அடுத்தது என்ன அப்படின்னு தெரிய வரும். ஸோ அந்த ரேஞ்சை தாண்டினா தான் கிளியரான டைரக்ஷன் வந்து தெரியும். இன்றைக்கி எல்லாமே அதே போல் தான் வந்திருக்கு. அப்படியே சிபிஆரில் வந்து பாருங்கள், லோயர் வேலை சிபிஆர், சிபிஆர் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. அதுவும் S3 கீழே வந்து க்ளோஸாக இருக்குது. ப்ரீவியஸ் டேலேருந்து இதை வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து பேரிஷ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே 6-1 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே புல் பேக் பையிங் போட்டால் தான் பையிங் உண்டான வாய்ப்பாக வந்து பார்க்கணும். அதுவரை 6-1லேருந்து சிபிஆரோ, சிபிஆர்லேருந்து S1 எங்கே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போட்டாலும் அது செல்லிங் உண்டான வாய்ப்பாக தான் வந்து பார்க்கணும். ஏன்னா லோயர் வேலி சிபிஆர், சிபிஆர் கீழே வந்து க்ளோஸாக இருந்துச்சுன்னா அதோடைய ரூலின் படி இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டி கட்டிலும் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து பேரிஷில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் அதே ரெண்டு ரேஞ்சு தான் இங்கேயும் இருந்துகிட்ருக்கு. இந்த ரெட் கலர் நீளமான ரெட் கலர் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டு மறுபடியும் ரெட் கலர் நீளமாக வந்து வந்தது. ஸோ இப்படி தொடர்ந்து இது கீழே இது நீளமாக வந்தது அப்படின்னா அந்த டவுன் ட்ரெண்ட் கன்னியூ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கும் கீழே வந்து இந்த சின்ன சின்ன கேண்டில்ஸ்டிக் வந்திருந்தது. ஸோ மேலே இருக்க ரேஞ்சு 44,753, கீழே 43,824 அப்படிங்கிற இந்த ரெண்டு ரேஞ்சு வந்து இருக்குது. ஸோ கீழே இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அடுத்து 606 அந்த ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இந்த 44,753 இந்த லெவலை தாண்டாத வரை, பிரேக் அவுட் ஆகாத வரை ட்ரெண்டு வந்து கீழே தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த லெவலை தாண்டா தான் தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது அப்படியே 1 ஹவரில் செக் பண்ணுவோம். 1 ஹவர்லேயும் ரேஞ்சு தான். ஸோ மேலே 44,114, கீழே 43,795. ஸோ இந்த 795க்கும் பக்கத்தில் வந்துருந்துட்டுருக்கு. இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், அல்லது பிரேக் ஆனிச்சுன்னா 620 அடுத்து போகும். சப்போர்ட் எடுத்தால் மேலே 114, அதையும் பிரேக் பண்ணதுன்னா 500 அந்த ரேஞ்ச் வந்து போகும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சை எதை பிரேக் பண்ணதோ அந்த திசை தான் வந்து கன்னியாக வந்த வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிபிஆரில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். சேம் லோயர் வேலை சிபிஆர், சிபிஆருக்கும் கீழே தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருக்கு. இதுவும் பேரேஜ் தான். நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ரூல் தான். சிபிஆரில் 6-1 தாண்டி 6-1 பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போட்டால் தான் பையிங் பண்ண வாய்ப்பாக பார்க்கணும். அதுவரை 6-1லேருந்து சிபிஆர், சிபிஆர்லேருந்து S1 எங்கே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போட்டாலும் அதை செல்லிங் கொண்டான வாய்ப்பாக தான் வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸோட உங்களோட அனாலிசிஸும் பண்ணுங்கள். இது பையிங் செல்லிங்க்கான வீடியோ கிடையாது. ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணி உங்கள் சொந்த முறையை ஸ்டேட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.